தாய் வீடு செப்டம்பர் 2021. ஆப்கானிஸ்தானில் மண் கவ்விய அமெரிக்கா. எழுத்து தாரிக் அலி. தமிழில் மணி வேலுப்பிள்ளை. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக விளங்கிய போது, அதாவது 2018 டிசம்பர் 17 திகதி, அமெரிக்க, சவுதி அரேபிய, பாகிஸ்தானிய பிரதிநிதிகள் அபுதாபியில் தலிபானிய தலைவர்களை சந்தித்தார்கள். அதனையடுத்து ஆப்கானிஸ்தானில் இருந்து படையினரை மீட்கும் முடிவை அமெரிக்கா அறிவித்தது. 2020 பிப்ரவரி 29 திகதி அதற்கான உடன்பாட்டில் ஒப்பமிடப்பட்டது. அதாவது அமெரிக்க படையினர் 14 மாதங்களுக்குள் கட்டம் கட்டமாக மீட்கப்பட வேண்டும், ஆப்கானிய அரசுடன் தலிபான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ஆப்கானிஸ்தானில் அல் கைதா ISIS இயக்கங்கள் இயங்க அனுமதிக்கலாகாது, அப்புறம் ஆப்கானிய அரசும் தலிபான்களும் இணங்கியபடி 2020 மே மாதம் முதல் 5000 தலிபானிய கைதிகள் கட்டம் கட்டமாக விடுதலை செய்யப்பட்டார்கள். அதையடுத்து 2021 மே 1 திகதி இறுதி படை மீட்பை மேற்கொள்ள அமெரிக்கா உடன்பட்டது. 2021 ஜனவரி 20 திகதி பைடன் அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். இறுதி படை மீட்பை அவர் 2021 ஆகஸ்ட் மாதம் வரை தள்ளி வைத்தார். 2021 ஆகஸ்ட் 31 திகதிக்குள் இறுதி படை மீட்பை முற்றுவிக்க அவர் உறுதி பூண்டார். தாரிக் அலி. 2021 ஆகஸ்ட் 15 திகதி ஆப்கான் தலைநகர் தலிபான் கைகளில் வீழ்ந்தது. அரசியல் கருத்தியல் வாரியாக அமெரிக்க பேரரசுக்கு அது ஒரு பாரிய வீழ்ச்சி. அமெரிக்க தூதரக பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு தும்பி வானூர்திகள் காபூல் வான்துறைக்கு பறந்து சென்றன. 1975 ஏப்ரல் மாதம் சைகோனில் அரங்கேறிய காட்சிகளை அவை வியக்கத்தக்க முறையில் நினைவூட்டின. தலிபான்களின் வேகம். தலிபான் படைகள் நாடு முழுவதையும் தம் வசப்படுத்திய வேகம் எம்மை மலைக்க வைக்கிறது. அவர்களின் கூரிய தந்திரோபாயம் கவனிக்கத்தக்கது. ஒரு கிழமை நீடித்து அவர்களது தாக்குதல் காபூல் மாநகரத்தில் பெருவெற்றியுடன் முடிவடைந்தது. 300,000 ஆப்கானிய படையினர் நிலை குலைந்தனர். பலர் போரிடம் மறுத்தனர். ஆயிரக்கணக்கானோர் தலிபான் தரப்புக்கு மாறினர். மாறிய கையோடு பொம்மை அரசினர் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என தலிபான் அறை கூவியது. அமெரிக்க ஊடகங்களுக்கு பிடித்தமான அதிபர் அஷ்ரப் கானி ஓமானில் அடைக்கலம் நாடியோடினார். புத்துயிர் பெற்ற அமீரகத்தின் கொடி இன்று அதிபர் மாளிகையில் பறக்கிறது. சூடான், வியட்நாம், ஆப்கானிஸ்தான். 20 நூற்றாண்டில் அமெரிக்கர் வியட்நாமில் அடைந்த தோல்வியை விட 19 நூற்றாண்டில் பிரித்தானியர் சூடானில் அடைந்த தோல்வியுடன் இதை மேலும் திட்டமாக ஒப்பிடலாம். அப்பொழுது மாதிய படைகள் தலைநகர் கார்டூமை கைப்பற்றின. பிரித்தானிய தளபதி கோர்டன் கொலையுண்டார். மாதிய படையினரின் வெற்றியை மெச்சிய பிரித்தானிய புலமையாளர் வில்லியம் மோரிஸ் அது பிரித்தானிய பேரரசின் பின்னடைவே என்றார். சூடானில் ஒரு பிரித்தானிய அரண்படை முழுவதையும் சூடானிய கிளர்ச்சிப்படை கொன்றொழித்தது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் குருதி சிந்தாமலேயே காபூல் கைமாறியது. அமெரிக்க தூதரகத்தை கூட தலிபான் கைப்பற்ற முயலவில்லையே. அமெரிக்க படையினரை கைப்பற்றாதது மட்டும் ஒரு கேடா. பயங்கரவாதத்துக்கு எதிரான போர். பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் துவங்கி 20 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த வேளையில் அமெரிக்காவும் நேட்டோவும் அவற்றுடன் அணி திரண்ட மற்றும் பிற நாடுகளும் அதில் தோல்வியடைந்துள்ளன. தலிபானின் கொள்கைகளை பல ஆண்டுகளாக நான் கடுமையாக சாடி வந்துள்ளேன். எனினும் அவர்களின் சாதனையை மறுக்க முடியாது. அரபு நாடுகளை அமெரிக்கா அடுத்தடுத்து ஆக்கிரமித்து சீரழித்த காலப்பகுதியில் அதை தட்டி கேட்கவல்ல இயக்கம் எதுவும் மேலோங்கவில்லை. இப்பொழுது அமெரிக்கா அடைந்துள்ள தோல்வி ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும். அதனால் தான் ஐரோப்பிய ஆட்சியாளர்கள் சிணுங்குகிறார்கள் போரும். அவர்களே ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுக்கு நிபந்தனையின்றி முண்டு கொடுத்தவர்கள். அவர்களின் மானமும் போய்விட்டது. அது பிரித்தானியர் இழந்த மானத்தை விட குறைந்ததல்ல. பைடனுக்கு வேறு வழி இல்லை. படையை மீட்பதை விட பைடனுக்கு வேறு வழி இல்லை. தனது விடுதலைவாத இலக்குகளை, அதாவது தலிபான்களை அழித்தொழிப்பது, சுதந்திரத்தையும் குடியாட்சியையும் பெண்களின் சமத்துவத்தையும் நிலைநாட்டுவது எனும் இலக்குகளை எய்தாமலேயே 2021 செப்டம்பர் மாதம் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறப்போவதாக அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்திருந்தது.
அமெரிக்கா படைபல வாரியாக தோற்கடிக்கப்படவில்லை. எனினும் தாராண்மைவாதிகள் உளம் கசந்து கண்ணீர் சிந்துவது அமெரிக்கா அடைந்த தோல்வியின் தாக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. தலிபானை அப்புறப்படுத்தி வைத்திருக்கும் வரை படை மீட்பு நடவடிக்கையை பின்தள்ளியிருக்க வேண்டும் என ஃபிரெட்ரிக் ககன், கிதியோன் ரஷ்மன் உட்பட்ட பெரும்பாலானோர் கருதுகின்றனர். ட்ரம்ப் மேற்கொண்ட படிமுறை. ட்ரம்ப் மேற்கொண்ட படிமுறையையே பாதுகாப்பு அமைச்சரின் ஆதரவுடன் பைடன் முன்னெடுத்தார். 2020 பிப்ரவரி மாதம் அமெரிக்க, தலிபானிய, இந்திய, சீன, பாகிஸ்தானிய பிரதிநிதிகள் முன்னிலையில் அதற்கான இணக்கம் காணப்பட்டது. தமது படையெடுப்பு தோல்வியடைந்த சங்கதி அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு நன்கு தெரியும். அமெரிக்கா எவ்வளவு காலம் நின்று பிடித்தாலும் தலிபானை தோற்கடிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே பைடன் அவசர அவசரமாக படைகளை மீட்டபடியால் தான் தலிபான்கள் வலுவடைந்தார்கள் என்பது வெறும் மதியீனம். அமெரிக்காவின் தவறு. கடந்த 20 ஆண்டுகளில் தமக்கு மீட்சி அளிக்கவல்ல எதனையும் கட்டியெழுப்ப அமெரிக்கர் தவறிவிட்டனர் என்பதே உண்மை. ஒளிரும் பசுமை வலயத்தை அங்கு வசிப்பவர்களால் அளந்தறிய முடியாத இருள் எப்பொழுதுமே சூழ்ந்திருந்தது. உலகின் மிக வறிய நாடுகளுள் ஒன்றாகிய ஆப்கானிஸ்தானில் ஆண்டுதோறும் அமெரிக்க படையினரின் பாசறைகளுக்கும் அலுவலகங்களுக்கும் குளிரூட்டுவதற்கு கோடிக்கணக்கான பணம் செலவிடப்பட்டது. கட்டார், சவுதி அரேபியா, குவைத் ஆகியவற்றில் இருக்கும் அமெரிக்க தளங்களில் இருந்து உணவும் உடையும் ஒழுங்கான முறையில் வான்வழியாக தெரிவிக்கப்பட்டன. அமெரிக்க குப்பைவாளிகளை சல்லடை போடுவதற்கு ஏழைகள் முண்டி அடிக்கவே காபூல் மாநகர விளிம்புகளை அண்டி ஒரு மாபெரும் சேரி தோன்றியதில் வியப்பில்லை. ஆப்கானிய பாதுகாப்பு படையினருக்கு குறைந்த கூலி. ஆப்கானிய பாதுகாப்பு படையினருக்கு குறைந்த கூலி செலுத்தப்பட்டபடியால் தமது சொந்த நாட்டவருக்கு எதிராக போரிட அவர்கள் உறுதி பூணவில்லை. இரு தசாப்தங்களாக கட்டியெழுப்பிய படையில் துவக்கத்திலேயே தலிபான் ஆதரவாளர்கள் ஊடுருவியிருந்தார்கள். நவீன படைக்கலங்களை பயன்படுத்தும் விதத்தை இலவசமாகவே அவர்கள் பயின்று கொண்டார்கள். தலிபான்களின் உளவாளிகளாகவும் அவர்கள் செயற்பட்டார்கள். மனிதாபிமான தலையீட்டின் அவல மெய்நிலை அது. எனினும் ஆப்கானிஸ்தான் அடைந்த நன்மைகளை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். நாட்டின் ஏற்றுமதிகள் தல்கி பெருகியுள்ளன. அபின் போர். பழைய தலிபான் ஆட்சியில் அபின் உற்பத்தி கண்டிப்பான முறையில் கண்காணிக்கப்பட்டது. அமெரிக்க படையெடுப்பை அடுத்து அபின் உற்பத்தி விண்ணை தொட்டது. இன்று உலக சந்தையில் கிடைக்கும் ஹெரோயின் போதை மருந்தில் 90% ஆப்கானிஸ்தானில் ஆக்கப்படுவது. 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் சீனாவில் அபின் போர் ஒன்று நிகழ்ந்தது. அங்கு அபின் வியாபாரத்தை புகுத்திய பிரித்தானியரையும் பிரெஞ்சுக்காரரையும் எதிர்த்து சீன மன்னர்கள் போரிட்டார்கள். ஆப்கானிஸ்தானில் நீடித்து நிகழ்ந்த மோதலை புதியதோர் அபின் போராக, ஓர் அரைகுறை அபின் போராகவேனும் நோக்க வேண்டுமோ என எவரும் ஐயுற இடமுண்டு. கோடி கோடியாக ஈட்டப்பட்ட லாபம் படையெடுப்பாளருக்கு பணிவிடை புரிந்த ஆப்கானிய தரப்புகளிடையே பகிரப்பட்டது. அபின் வியாபாரம் புரியவென மேல்நாட்டு அதிகாரிகளுக்கு கை நிறைய லஞ்சம் கொடுக்கப்பட்டது. இன்று 10ல் 1 ஆப்கானியர் அபின் நுகர்வுக்கு அடிமையாக்கப்பட்டுள்ளனர். நேட்டோ படைகளின் அபின் நுகர்வு விவரம் கிடைக்கவில்லை. பெண்களின் தகுநிலை. பெண்களின் தகுநிலை பெரிதும் மாறவில்லை. அரசு சாரா அமைப்புகள் குடிகொண்ட பசுமை வலயத்துக்கு வெளியே சமூக முன்னேற்றம் ஏற்பட்டதரிது. ஆப்கான் பெண்களின் எதிரிகள் மூவர்: மேல்நாட்டு ஆக்கிரமிப்பாளர், தலிபான், வடபுல கூட்டமைப்பு. என்று நாடு கடந்து வாழும் தலையாய பெண்ணியவாதி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா வெளியேறிய பிறகு எஞ்சுவோர் இருவர் என்றார். தலிபான் காபூலை கைப்பற்ற முன்னரே அது வடக்கு நோக்கி முன்னேறி வந்தது. அப்பொழுது வடபுல கூட்டமைப்பின் முக்கிய அணிகள் பின்வாங்கின. ஆதலால் பெண்களின் எதிரிகளை இனிமேல் ஒன்றாக குறைக்கலாம். ஆக்கிரமித்த படையினருக்கு பணிவிடை. ஆக்கிரமித்த படையினருக்கு பணிவிடை புரிய எழுந்த பாரியல் பணித்துறை பற்றி நம்பிக்கையான புள்ளி விவரங்களை நாடி ஊடகர்களும் தொண்டர்களும் திரும்ப திரும்ப விடுத்த வேண்டுகோள்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. சந்தேகப்படும் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்க படையினர் பாலியல் வன்முறை புரிந்தார்கள். ஆப்கான் குடிகளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார்கள். ஒற்றுப்படையினர் சிறாரை துன்புறுத்த விட்டுக் கொடுத்தார்கள் என்னும் பாலியல் வன்புணர்வு பற்றிய வினாக்களுக்கும் கூட விடை கிடைக்கவில்லை. யூகோஸ்லாவிய உள்நாட்டு போரின் போது விபசாரம் பெருகவே அப்பிராந்தியம் பாலியல் வியாபார மையமாகியது.
லாபம் மிகுந்த அவ்வியாபாரத்தில் ஐநா தரப்பினர் ஈடுபட்ட சங்கதி நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை இனிமேல் தான் முழு விவரங்களும் வெளிவர வேண்டியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை. அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் கணக்குப்படி 2001 முதல் இச்சை வரை 7.5 லட்சத்துக்கு மேற்பட்ட அமெரிக்க படையினர் ஆப்கானிஸ்தானில் போரிட்டுள்ளனர். அவர்களுள் 2,448 அசல் படையினரும் 4,000 ஒப்பந்த படையினரும் கொல்லப்பட்டார்கள். ஏறத்தாழ 20,589 பேர் காயப்பட்டார்கள். ஆப்கானியரின் இழப்புகளை கணிப்பது கடினம். பொதுமக்கள் உட்பட எதிரிகளின் இறப்புகள் அமெரிக்கரால் எண்ணப்படவில்லை. 2002 ஜனவரி நடுக்கூறு வரை அமெரிக்கரின் குண்டுப்பொழிவின் விளைவாக நேரடியாகவும் அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு நேர்ந்த நெருக்கடிகளினால் மறைமுகமாகவும் குறைந்தது 4,200 முதல் 4,500 வரையான பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று கார்ல் கொனேட்டா மதிப்பிட்டிருந்தார். 2021 வரை அமெரிக்க ஆக்கிரமிப்பினால் 47,245 பொதுமக்கள் மடிந்ததாக அசோசியேட்டட் பிரஸ் அறிவித்துள்ளது. இறந்தவர்களின் எண்ணிக்கை 1 லட்சம் என்றும் அவர்களுள் பலர் பொதுமக்கள் என்றும் காயப்பட்டோரின் எண்ணிக்கை 3 லட்சம் என்றும் ஆப்கானிய குடியுரிமை பணியாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆப்கானிஸ்தான் ஆவணங்கள். அமெரிக்க அரசு அதன் மிக நீண்ட போரில் அடைந்த தோல்விகள் அதன் ஆவணப்படி 2019 ஒரு பகுப்பாய்வு அறிக்கையாக முன்வைக்கப்பட்டது. 2,000 பக்கங்கள் கொண்ட ஆப்கானிஸ்தான் ஆவணங்கள் எனப்படும் அந்த உள்ளக அறிக்கையை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டது. ஓய்வு பெற்ற மற்றும் தற்போதைய அமெரிக்க தளபதிகள், அரசியல் மதியுரைஞர்கள், சாணக்கியர்கள், உதவி பணியாளர்கள் முதலியோரை செவ்விகண்டு தயாரிக்கப்பட்ட அறிக்கை அது. அவர்களது ஒட்டுமொத்தமான கணிப்பில் கண்டனமே மேலோங்கியது. ஆப்கானிஸ்தான் பற்றிய அடிப்படை அறிவு. ஆப்கானிஸ்தான் பற்றிய அடிப்படை அறிவே எங்களுக்கு இருக்கவில்லை. நாங்கள் செய்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மேற்கொண்டது எங்களுக்கு இன்னியும் தெரியாது. இந்த குளறுபடியின் கருப்பத்தை அமெரிக்க மக்கள் அறிந்திருந்தால் என்பதையெல்லாம் புஷ் ஒபாமா அரசுகளில் ஆப்கானிய போர்வலராக விளங்கிய தளபதி லூட் ஒப்புக்கொண்டார். புஷ் ஒபாமா அரசுகளிலும் வெள்ளை மாளிகையிலும் பணியாற்றி ஓய்வு பெற்ற கடல் வான் தரைப்படை அதிகாரி ஜெஃப்ரி ஏகர்ஸ் இன்னொரு சாட்சி. பொருள் வளங்கள் பெருவாரியாக வீணடிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். கோடி கோடியாக பணத்தை வாரி இறைத்து நாம் பெற்றது என்ன? நாம் பெற்றது கோடானு கோடி பணத்துக்கு நிகராகுமா? ஒசாமா பின்லேடன் கொல்லப்பட்டு கடலில் வீசப்பட்ட பிறகு ஆப்கானிஸ்தானில் நாம் செலவழித்த பணத்தொகையை எண்ணி ஈமக்கடலில் மூழ்கிய நிலையில் அவர் சிரித்திருக்க கூடும் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் என்றார் அவ்வதிகாரி. அப்படி செய்தும் கூட நாம் தோற்றுவிட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கலாம். எதிரி யார்? எதிரி யார்? தலிபானா, பாகிஸ்தானா, ஆப்கானிஸ்தர்கள் அனைவருமா? ஆப்கானிய காவல்துறையினருள் குறைந்தது 1/3 தொகையினரும் தலிபானிய ஆதரவாளர்களுள் கணிசமான தொகையினரும் போதை மருந்துக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று வலியுறுத்துகின்றார் நெடுங்காலமாக பணியாற்றும் ஓர் அமெரிக்க படை அதிகாரி. அது அமெரிக்க படையினருக்கு பெரிய தொல்லியை கொடுத்தது. ஓர் அமெரிக்க சிறப்பு படை அதிகாரி 2017 இப்படி சாட்சியம் அளித்தார். நண்பர்களும் பகைவர்களும் வசிக்கும் இடங்களை காட்டுவதற்கு ஒரு வரைபடத்தை நான் கொண்டு வரப் போகின்றேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். சரி, பகைவர்கள் யார், அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த விவரம் என் கைவசம் இல்லை என்பதை பல உரையாடல்களின் பின்னர் தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். டொனால்ட் ரம்ஸ்வெல்ட். 2003 பாதுகாப்பு செயலாளர் டொனால்ட் ரம்ஸ்வெல்ட் அதே எண்ணத்தை வெளியிட்டார். ஆப்கானிஸ்தானிலோ ஈராக்கிலோ பகைவர்கள் என் கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆப்கானிய சமூகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய துப்புகள் அனைத்தையும் நான் வாசித்தேன். வாசிக்கும் போது எமக்கு அதிக விவரம் தெரிவதாக புலப்படும். ஆனால் அவற்றை கருத்தூன்றி நோக்கும் பொழுது நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான துப்புகள் கிடைக்கவில்லை என்பது புரியும். ஆப்கானிய ஆட்களிடமிருந்து உருப்படியான துப்புகள் எமக்கு போதிய அளவு கிடைக்கவில்லை என்பது வருத்தம் அளிக்கின்றது. சொல்லளவில் மட்டுமன்றி செயலளவிலும் நண்பரையும் பகைவனையும் பிரித்தறிய முடியாமை ஒரு பாரதூரமான பிரச்சனை அல்லவா? இட்டுக்கட்டிய ஒரு குண்டு தாக்குதல், ஆட்கள் நிறைந்த ஒரு சந்தையில் இடம்பெற்ற பிறகு உங்களால் நண்பர்களையும் பகைவர்களையும் பிரித்தறிய முடியாத சூழ்நிலையில் நீங்கள் எல்லோரையும் தாக்கி பகைவர்களை பெருக்கிக் கொள்கிறீர்கள் அல்லவா? கிறிஸ்டோபர் கொலந்தா. தற்போதைய தளபதிகள் மூவருக்கு மதியுரைஞராக விளங்கும் ஏனாதி கிறிஸ்டோபர் கொலந்தா
அமெரிக்கா எதிர்கொண்ட இன்னொரு பிரச்சனையை சுட்டிக்காட்டினார். துவக்கத்திலிருந்தே ஊழல் தலை விரித்தாடியதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் ஆப்கானிய அதிபர் கர்சாயின் அரசு தன்னை ஒரு திருடர் ஆட்சி கூடமாகவே அமைத்துக் கொண்டது. அமெரிக்க ஆக்கிரமிப்பை கடந்து 2002 பின்னர் நிலை கொள்ளவல்ல ஓர் அரசை கட்டியெழுப்பும் நோக்குடன் தீட்டப்பட்ட திட்டத்துக்கு அது சுங்கம் வைத்தது. ஊழல். சில்லறை ஊழல் என்பது தோல் புற்றுநோய் போன்றது. அதை எதிர்கொள்ள வழிவகைகள் உண்டு. அதிலிருந்து நீங்கள் கடைந்தேறலாம். அமைச்சுக்களின் உள்ளே உயர்மட்டத்தில் இடம்பெறும் ஊழல் படுமோசமானது. அது குடல் புற்றுநோய் போன்றது. அதற்கு வேலைக்கே சிகிச்சை அளித்தால் தப்பிவிடுவீர்கள். திருடர் ஆட்சி என்பது மூளை புற்றுநோய் போன்றது. அது உயிரை குடிக்கும். ஆப்கானிஸ்தானை கட்டியெழுப்பும் பணி அதனை ஆக்கிரமித்த படையினரால் முன்னெடுக்கப்பட்டது. அங்கு மத்திய அரசுக்கு ஓர் இம்மி மக்களின் ஆதரவை கிடைத்தது. அதனால் அங்கு திருடர் ஆட்சி கைகூடவில்லை. போலி அறிக்கைகள். தைவான்கள் நிமிர முடியாதவாறு முறியடிக்கப்பட்டனர் என்ற போலி அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு மன்றத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் தனது கூட்டாளிகள் பொய்களை பரப்புவதாக தெரிவித்தார். அவை அவர்களின் விளக்கங்கள். தலிபான்களின் தாக்குதல்கள் மோசமடைந்து வருவது உண்மையே. அவர்கள் சுடுவதற்கு அதிக இலக்குகள் உள்ளன அல்லவா? ஆனால் அவை எமது கட்டுக்கோப்பு குலைவதை காட்டவில்லை. பிறகு 3 கழிந்து தலிபான்களின் தாக்குதல்கள் மேலும் மோசமடைந்துள்ளனவே என்ற பொழுது தலிபான்களின் ஆற்றாமையே அதற்கான காரணம். நாங்கள் வெற்றி பெற்று வருகின்றோம் என்பதையே அது காட்டுகின்றது என்றார். இத்தகைய விளக்கமளிப்புகள் தொடர்ந்தமைக்கு 2 காரணங்கள் உண்டு. சம்பந்தப்பட்ட தரப்பினர் எல்லோருக்கும் நல்ல பெயர் எட்டி கொடுப்பது, படைகளாலும் படை வளங்களாலும் பயன் விளைகிறது, ஆகவே அவற்றை அப்புறப்படுத்தினால் நாடு சீரழிந்து விடும் என்று காட்டுவது. பிரித்தானியா. நேட்டோவில் அங்கம் வகிக்கும் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சுகளிலும் தூதரகங்களிலும் இது ஒரு பகிரங்க ரகசியமாயிருந்தது. படைத்துறை வாரியாக தவறுகள் இழைக்கப்பட்டன. துவக்கத்திலிருந்து 10-13 அரசியல்வாதிகள் தவறளித்தார்கள். இனிமேல் காரணம் கொண்டும் போருடன் படையினரை நாங்கள் அனுப்பப் போவதில்லை என்று 2014 அக்டோபர் மாதம் பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார். 4 கழிந்து வலுவிழந்த பாதுகாப்பு நிலவரத்தை சமாளிக்க உதவும் பொருட்டு பிரதமர் தெரேசா மே மீண்டும் பிரித்தானிய படையினரை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பினார். அவர்களின் எண்ணிக்கை 2x. இன்று பிரித்தானிய ஊடகங்கள் தமது வெளிநாட்டு அமைச்சின் குரலை எதிரொலிக்கின்றன. பைடன் பிழையான நேரத்தில் பிழையான நகர்வை மேற்கொண்டதாக சாடுகின்றன. ஒரு புதிய படையெடுப்பு தேவைப்படலாம் என்று பிரித்தானிய தலைமை தளபதி நியூ கார்டர் கருதுகின்றார். போரினால் வதையுண்ட ஆப்கானிஸ்தானில் பிரித்தானியர் நிரந்தரமாக நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கோருவதற்கு பழமை புயன் கட்சியின் பின்வரிசையாளர்களும் கட்டியாண்ட காலத்துக்கு மீள் வேட்கை கொண்டவர்களும் கூலி ஊடகர்களும் முன்னாள் பிரதமர் பிழையினரின் அடிவரடிகளும் முண்டியடிக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தான் ஆவணங்கள் எனும் அறிக்கையில் எடுத்துரைக்கப்பட்டபடி அமெரிக்க போர் இயந்திரம் எதிர்கொண்ட நெருக்கடியின் கருப்பத்தை தளபதி காட்டரோ அவரது வழித்தோன்றர்களோ ஒப்புக்கொள்வதாக தெரியவில்லை. அது அமை மலைக்க வைக்கிறது. அமெரிக்க படைத்துறையின் திட்டங்களை தீட்டுவோர் மெல்ல மெல்ல மெய்நிலையை உணர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆனால் பிரித்தானிய படைத்துறையினர்களோ ஆப்கானிஸ்தான் பற்றி இன்னமும் கனவு காண்கிறார்கள். அல்கைதா. புதிய ஆப்கானிய இஸ்லாமிய அமீரகத்தின் கீழ் அல்கைதா மறுபடி அணி திரளும் சூழ்நிலையில் அங்கிருந்து படைகளை மீட்டுக் கொள்வதால் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து நேரிடும் என்று சிலர் வாதிடுகின்றனர். இவை நயவஞ்சகமான ஆரூடங்கள். அமெரிக்காவும் பிரித்தானியாவும் பொஸ்னியா லிபியா 2 செய்தது போல் சிரியாவில் அல்கைதாவுக்கு படைக்கலங்களையும் மற்றும் பிற உதவிகளையும் பல்லாண்டுகளாக அளித்து வந்துள்ளன. ஆகவே மக்களை அச்சுறுத்தும் அத்தகைய ஆரூடங்கள் அறியாமை எனும் சகதியில் மட்டுமே பலிக்கும். வேறு தரப்புகளை விட்டு விடுவோம். பிரித்தானிய மக்களிடையே மேற்படி ஆரூடங்கள் ஈடுபடுவதாக தெரியவில்லை. விவரங்களை துடிப்புடன் வெளிப்படுத்தியே அல்லது மேட்டிமை குளங்களை அம்பலப்படுத்தியே உண்மைகளை அவசர அவசரமாக வரலாறு இடித்துரைக்கிறது. தற்போதைய அமெரிக்க படை மீட்பு அத்தகைய ஒரு வரலாற்று கணம் போலும். ஏற்கனவே பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை எதிர்த்த பிரித்தானிய மக்கள் எதிர்கால படையெடுப்புகளை இனிமேல் காத்திரமாக எதிர்க்கக்கூடும். எதிர்காலம். எதிர்காலம் என்ன தரும்? ஏற்கனவே ஈராக் சிரியா 2 என வகுத்த அதே பாங்கில் 2500 படையினரை கொண்ட நிரந்தர சிறப்பு படையணியொன்று குவைத்தில் உள்ள ஓர் அமெரிக்க தளத்தில் நிலை கொண்டிருக்கும் என்றும் தேவைப்பட்டால் அது ஆப்கானிஸ்தானுக்கு பறந்து சென்று குண்டு பொழிந்து கொன்று குதரும் என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது.
கடந்த மாதம் உயர்மட்ட தலிபானிய குழு ஒன்று சீனாவுக்கு சென்று தமது நாடு இனிமேல் மற்ற நாடுகளை தாக்கும் ஏவுதளமாக என்றுமே பயன்படுத்தப்பட மாட்டாது என்று உறுதியளித்தது. வணிக பொருளாதார உறவுகள் பற்றி சீன வெளிநாட்டு அமைச்சருடன் அது உளமாற கலந்துரையாடியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முஜாஹிதீன். அத்தகைய சந்திப்புகள் 1980களில் ஆப்கானிய முஜாஹிதீன் குழுவினருக்கும் மேல்நாட்டு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்றமை நினைவுக்கு வருகிறது. முஜாஹிதீன் குழுவினர் வகாபி உடை அணிந்து விதிமுறைப்படி கத்தரித்த தாடியுடன் கண்கவர் வெள்ளை மாளிகை முன்றலிலோ பிரித்தானிய பிரதமரின் வளவிலோ தோன்றியதுண்டு. இன்று நேட்டோ பின்வாங்கும் தருவாயில் சீனா, ரஷ்யா, ஈரான், பாகிஸ்தான் முதலியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் இருந்து சோவியத் யூனியன் வெளியேறிய பிறகு அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் நாடியது போல் இன்று இந்த நாடுகளுள் எதுவுமே புதியதோர் உள்நாட்டுப் போரை நாடவில்லை. சீனாவுக்கு ஈரானுடனும் ரஷ்யாவுடனும் நெருங்கிய உறவுண்டு. ஆப்கானிய வடபுலத்தில் ரஷ்யாவின் செல்வாக்கு தொடர்கிறது. ஆதலால் புண்பட்ட ஆப்கானிய மக்களுக்கு ஓர் தளர்வான அமைதியாவது கிடைக்கும் வண்ணம் செயற்படுவது சீனாவுக்கு இயலக்கூடும். தஞ்சம். 4 கோடி மக்கள் வாழும் ஆப்கானிஸ்தானில் சராசரி வயது 18 என்பது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதன் அளவில் அது பொருளற்றது. எனினும் 40 ஆண்டு போரை அடுத்து இளம் ஆப்கானியர் தம் வாழ்வு மேம்பட பாடுபடுவர் என்று நம்பப்படுகிறது. ஒரே ஒரு எதிரியேனும் எஞ்சும் வரை ஆப்கானிய பெண்களின் போராட்டம் சற்றும் முடிவுறாது. பிரித்தானியாவிலோ வேறு நாடுகளிலோ இருந்து கொண்டு தொடர்ந்தும் ஆப்கானிஸ்தானில் போரிட விரும்புவோர் அனைவரும் நேட்டோவின் கதவுகளை தட்டப்போகும் அகதிகள் மீது தமது புலனை திருப்ப வேண்டும். அவர்களுக்கு தஞ்சம் அளிக்க வேணும் மேலை தெய்யம் கடமைப்பட்டுள்ளது அல்லவா? வேண்டாத போருக்கு உங்கள் தஞ்சம் சிறியதோர் இழப்பது அல்லவா?